வெல்கம் பேக் டு த ஷோ. நீங்கள் பார்த்துருக்கிறது ஹாட் காஃபி வித் மீ மன்சூர். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? வெரி நைஸ் டு சி யூ பேக். அதுவும் நீண்ட இடைவெளிக்கு அப்புறமா நம்ம சந்திக்கிறோம். அன்ஃபார்ச்சுனேட்லி ஃபார் அ லாங் டைம் என்னால் ஷோஸ் எதுவும் பண்ண முடியல. ஸோ இனிமேல் வியூவர்ஸ் உங்களுடைய சப்போர்ட்டில் கண்டினியூஸாக ஹாட் காஃபி ஷோ பண்ணுவேன் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ நம்ம ஹாட் காஃபி ஷோவில் லேட்டஸ்ட் சினி அப்டேட்ஸ்லாம் கொடுத்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி என்ன அப்டேட்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்றத ஷோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சுபமான விஷயம் ஒன்று சொல்லிடுறேன். அதாவது இந்த லவ் பற்றி நான் சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னா, இந்த லவ் அப்படின்றது இந்த ஏஜுக்கு முன்னாடி தான் வரணும், இந்த ஏஜுக்கு அப்புறம் தான் வரணும் அப்படிலாம் சொல்லுவாங்க. இந்த ஏஜுக்கு முன்னாடி வந்துச்சுன்னா அதெல்லாம் சும்மா இம்பாக்ட் சுச்சுவேஷன் அப்படிமா, இந்த ஏஜுக்கு அப்புறம் வந்துச்சுன்னா அதெல்லாம் சும்மா அப்படிம்பாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் லவ் பண்ணுறதுக்கு வந்து ஏஜ் பார்லாம் கிடையாது. ஸோ நமக்கு யாரை பிடிச்சிருக்கோ லவ் வந்து எந்த வயசில் யார் மேலே வேணாலும் எப்போ வேணாலும் வரலாம். ஸோ அதனால் லவ் பொறுத்த வரைக்கும் இந்த ஏஜ் பார்ல தான் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. ஆனால் பட் ஆனால் ஒரு 25 வயசுக்கு அப்புறம் பண்ணோம் அப்படின்னா ஒரு செட்டில்டு வெல் செட்டில்டு ஆகிருப்போம், நமக்கு ஒரு மெச்சூர்ட் திங்கிங் அதெல்லாம் வந்திருக்கும். அதனால் 25 அண்ட் அபோவ் அந்த ஏஜில் லவ் பண்ணால் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வந்து ஷோக்குள்ளே போயிடலாம். ஓகேவா? நம்ம ஹாட் காஃபி ஷோவில் ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு தமிழ் சினிமாவில் தலை அப்படின்னு நமக்கு சொன்னாலே நம்ம தலையோட தலை அஜித் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வர. ஏன் சொன்னோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இந்தியன் சினிமா அதாவது தமிழ் சினிமாலேயே பார்த்தோம் அப்படின்னா அஜித்துக்கு தான் வந்து ஒரு மிகப்பெரிய ஃபேன்ஸ் பட்டாளம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அஜித்துக்கு அப்புறம் இந்த சம்பவம் சிம்புக்கு மட்டும்தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் ஒன்று வந்துருக்குது. என்ன நியூஸ்னு கேட்குறதுக்கு அவளாக இருக்கீங்களா? கண்டிப்பாக எனக்கு சொல்கிறதுக்கு எனக்கும் அவளாக இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, விசுவாசம் படம் வந்துச்சு இல்லையா அந்த படத்தில். ஸோ அந்த படம் வர்றதுக்கு முன்னாடி பேனர்ஸ் கட்அவுட்ஸ்லாம் சொல்லிட்டு ஃபேன்ஸ்லாம் தெரிவிக்க விட்டுட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு படி மேலே போய் ஃபேன்ஸ்லாம் என்ன பண்ணியிருந்தாங்க, அஜித் ஃபேன்ஸ்லாம் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, நடுக்கடலில் அவருக்கு வந்து பேனர்லாம் வச்சு ரொம்ப இது பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதை பார்க்கும்போது எல்லாருக்குமே புல்லடிச்சிச்சு. என்னடா எப்படி ஃபேன்ஸ் இந்த அளவுக்கு ஒரு ரசிகர்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுற அளவுக்கு இருந்தாங்க. ஸோ அதுக்கடுத்து சிம்புக்கு தான் வந்து நடுக்கடலில் பேனர் வச்சுருக்காங்க. இப்போ வந்து அவர் சுந்தர்சி டைரக்ஷனில் என்ன படம் வந்தால் ராஜாவாகத்தான் வருவேன் அந்த படத்தில் வந்து நடிச்சு இப்போ அந்த படம் வந்து வெளியே வரப்போகுது. ஸோ அந்த படத்துக்கு கட்அவுட்ஸ் பேனர்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஊருக்கெல்லாம் வச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சு. அதாவது பால்லாம் ஊற்றணும், என்னுடைய கட்அவுட்டுக்கு பால் ஊற்றணும், அது மட்டும் இல்லாமல் ஊர் முழுக்க என்னுடைய படத்துக்கு கட்அவுட்லாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சொல்லியிருந்தார். அதனால் பால் முகவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் வந்து கொஞ்சம் காண்டானாங்க. என்னடா அவர் இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காரு, பாலெல்லாம் வேஸ்ட் பண்ண சொல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை வந்துச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ரசிகர்கள்லாம் உண்மையிலே நாங்கள் அப்படி பண்ணுவோம்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒருபடி மேலே போய் அஜித்துக்கு எப்படி பண்ணாங்களோ அதே மாதிரி நம்ம சிம்புக்கும் நடுக்கடலில் இறங்கி பேனரை வச்சு அட்டகாசம் பண்ணியிருக்கிறாங்க. உண்மையிலே மாஸ் தான் சிம்பு. நம்ம ஹாட் காஃபி ஷோவில் நெக்ஸ்ட் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அசுரன் படம் அதாவது வெற்றிமாறன் கூட்டணியில் தனுஷ் நடிச்சிட்டு இருக்கிற படம் அசுரன், சரியா? ஸோ அந்த படத்தில் மஞ்சு வாரியர்ஸ் நமக்குலாம் தெரியும். பிரியா வாரியர்ஸ்க்கு முன்னாடி மஞ்சு வாரியர்ஸ் தான் வந்து செம்மன் ட்ரெண்டிங்கில் இருந்தாங்க. சூப்பர் அவங்க வந்து செம்ம ஃபேமஸ், கேரளாவிலையும் சரி நம்ம தமிழ்நாட்டிலையும் சரி செம்ம ஃபேமாக இருந்தாங்க. ஸோ அவங்க தான் தனுஷ் கூட நடிக்க போகிறதா வந்து ஒரு பேச்சு ஒன்று வந்துச்சு. உண்மையிலே அவங்க தான் நடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி நடிக்க போகிறாங்கன்னு சொன்னதும் எல்லாருமே வந்து கலாய்ச்சாங்க. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, தனுஷோட ஒரு 2-3 வயசு அக்கா ஏஜில் இருக்கிறவங்க தான் மஞ்சு வாரியர் ரியல் லைஃப்பில். பட் ஆனால் இப்போ ரீசெண்டாக ஒரு போஸ்டர் ஒன்று விட்டுருந்தாங்க அந்த படத்தை, அசுரன் படத்தில் ஒரு போஸ்டர் ஒன்று விட்டுருந்தாங்க. ஸோ அந்த போஸ்டரில் வந்து சூப்பராக இருந்துச்சு உண்மையிலே. அதாவது எனக்கே பார்க்க கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. மஞ்சு வாரியர்ஸ் அவங்களும் தனுஷும் பக்கத்தில் இருக்கிற மாதிரி ஒரு போஸ்டர் ஒன்று இருந்துச்சு. அது வந்து உண்மையிலே ரெண்டு பேருக்கும் வந்து ஜோடி பொருத்தம் பக்காவாக இருந்துச்சு. அதாவது கெமிஸ்ட்ரியெல்லாம் ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி சூப்பராக இருந்துச்சு அந்த போஸ்டரில். ஸோ இதனால் கலாச்சாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் வந்து கண்டிப்பாக மூஞ்சில் கரிய போஸ்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அளவுக்கு வந்து எல்லாருமே வாயடைச்சிட்டாங்க தனுஷ்க்கு ஹேட்டர்ஸ்லாம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஹாட் காஃபி ஷோவில் நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம மிர்ச்சி விஜய் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஆர்ஜே பிரபல ஆர்ஜே எஃப்எம்மில் வந்து மிர்ச்சி அப்படின்ற ஷோவில் வந்து மிகப்பெரிய ஒரு ஆர்ஜே நல்லா பேசுவார். அது மட்டும் இல்லாமல் கலர்ஸ் அப்படின்ற ஒரு டிவியில் வந்து டான்ஸ் வெர்சஸ் டான்ஸ் அப்படின்ற ஒரு ஷோவை வந்து கம்பேரிங் பண்ணிட்டுருக்காரு. அந்த ஷோக்கு வந்து ஆங்கராக இருக்கிறாரு. ஸோ அவரை பற்றி ஒரு ட்ரெண்டிங் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அவருக்கு வந்து மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவரும் அவருடைய ஒய்ஃப் வருங்கால ஒய்ஃபும் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிற மாதிரி ஃபோட்டோஸ் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து இது பண்ணியிருக்கிறாரு, சென்ட் பண்ணியிருக்காரு. அதை பார்த்துட்டு எல்லாருக்குமே பாய்ஸ்க்கெல்லாம் ஓகே, கேர்ள்ஸ் வந்து அவருக்கு வந்து உண்மையிலே மிகப்பெரிய ஃபேன்ஸ். மிர்ச்சி விஜய்க்கு வந்து ஏன்னா பார்க்க அழகாக இருப்பார், இன்னி மாதிரி க்யூட்டாக இருப்பார், அது மட்டும் இல்லாமல் நல்லா பேசுவார், சூப்பராக கட கடன்னு பேசுவார். அதனால் கேர்ள்ஸுக்கு வந்து அவங்கள ரொம்ப பிடிக்கும். அதனால் கேர்ள்ஸ்லாம் வந்து ஒரு ஏமாற்றம். அது மட்டும் இல்லாமல் கேர்ள்ஸ்லாம் கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆகிருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் மிர்ச்சி விஜய்க்கு மேரேஜ் அப்படின்னு சொன்னோன்னே.
நம்ம ஹாட் காஃபி ஷோவில் நெக்ஸ்ட் பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, கொஞ்சம் சுவாரஸ்யமான விஷயம். ஏன் அப்படின்னா, நம்ம இளைய தளபதி விஜயை பற்றி தான் பேச போகிறோம். அவரை பற்றி பேச போகிறது அப்படின்னாலே எனக்கு கொஞ்சம் நான் கொஞ்சம் என்ஜாய்மெண்ட் ஆயிடுவேன், ஒரு ஹாப்பி ஆயிடுவேன். ஏன் சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ரீசனாக நயன்தாரா தான் அந்த படத்தில் ஹீரோ நடிக்க போகிறாங்க. எந்த படத்துலனா, இளைய தளபதி 63 அட்லி இயக்கக்கூடிய அந்த படத்தில் நயன்தாரா தான் ஹீரோயினாக நடிக்க போகிறாங்க. ஸோ நயன்தாரா அட்லி மேலே செம்ம காண்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்துருக்குது. ஏன் சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, இந்த படத்தில் விஜய் சார் என்ன கேரக்டராக நடிக்கிறாரு அப்படின்னா, என்ன கேரக்டராக நடிக்கிறாரு, ஃபுட்பால் கோச்சாக தான் நடிக்கிறாரு. ஸோ இந்த படத்துக்கு ஆல்ரெடி புக் ஆகிட்டாங்க. யார், நம்ம நயன்தாரா ஹீரோயினாக புக் ஆகிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல், ஒரு பிரபல நடிகையை ஃபுட்பால் விளையாடுற மாதிரி ஒரு கேரக்டரில் ஒரு பிரபலமான நடிகையை நடிக்க வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் விட்டுருக்காரு அட்லி. ஸோ இதனால் என்னடா எனக்கு போட்டியா 200 ஆளா அப்படின்னு சொல்லிட்டு நயன்தாரா அட்லி மேலே செம்ம காண்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ட்விட்டரில். நம்ம ஹாட் காஃபி ஷோவில் நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, இளைய தளபதி பற்றி பார்த்தாச்சு. அப்புறமா தலையை பற்றி பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, தலை 59 அப்படின்ற படம், அதாவது ரீசெண்டாக பிங்க், அது வந்து ஒரு ஹிந்தி படம் போல், அந்த படத்தை ரீமேக் பண்ணி தான் எடுக்க போகிறாங்க. இது வந்து போனி கபூர் அப்படின்றவர் தான் ப்ரொடியூஸ் பண்ண போகிறாரு. ஸோ இந்த படத்துக்கான கேரக்டர்ஸ்லாம் சூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ ரீசெண்டாக சூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அதுக்கப்புறம் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க, இந்த படத்தில் இவங்க தான் நடிக்க போகிறாங்க அஜித்தோட சேர்ந்து அப்படின்னு சொல்லி சொன்னதும் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. சரி என்னடா, சரி யாரை சொல்ல போகிறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப விறுவிறுப்பாக இருந்தோம். ஸோ சொல்லிட்டாங்க என்ன யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆண்ட்ரியா நடிக்க போகிறாங்க, அப்புறம் ரங்கராஜ் பாண்டே அவரும் நடிக்க போகிறாரு, அப்புறம் வந்து நசரியா அவங்களும் நடிக்க போகிறாங்க. ஸோ இப்படி சொன்னதுனால ரசிகர்களுக்கெல்லாம் கொஞ்சம் குதூகலமாக இருக்காங்க. ஸோ எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா, புதுமுகங்கள் அப்படின்னு சொல்கிறத விட ஒரு ஃபேமஸான ஆக்ட்ரஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதனால் தல ரசிகர்கள்லாம் இப்படிலாம் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும்.